வணக்கம் ஆடோ வெல் தமிழன் யூடியூப் நேயர்களே இப்பொழுது நாம் காண இருப்பது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ் வி எம் பைக்ஸ் நிறுவனத்தின் புதிய மாடலாக வரவுள்ள பிரணா பற்றி அறிந்து கொள்ளலாம் கோவை மாவட்டத்தில் இயங்குகின்ற புதிய எஸ் வி எம் பைக்ஸ் நிறுவனமானது தனது முதல் எலக்ட்ரிக் பைக் மாடலை பிரணா என்ற பெயரில் வெளியிட உள்ளது இந்த பைக் மாடலானது ஒரு சிறப்பான ஒரு எலக்ட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் ரக மாடலாகவும் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு சிசி வரையிலான விற்பனையில் உள்ள ஸ்போர்ட்டிவ் ரக மாடல்களுக்கு இந்த பைக் மாடலானது மிகுந்த சவாலினை ஏற்படுத்தும் ஒரு மாடலாக பிரணா விளங்கும் என இந்நிறுவனத்தின் தலைவர் மோகன்ராஜ் ராம்சாமி இவர் சமீபத்தில் ஆட்டோகார் இதற்கு அளித்த பேட்டியில் இந்த தகவலானது வெளியாகியுள்ளது தொடர்ந்து வாருங்கள் பிரணா எலக்ட்ரிக் பைக் பற்றி விவரங்களை நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம் பிரணா என்பது இந்திய சந்தையில் விற்பனைக்கு வெளியிடப்பட உள்ள முதல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாடலாக விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகின்ற மாடல்களான கேடிஎம் உட்பட பல்வேறு நிறுவனங்களின் மாடல்களுக்கு பல்வேறு மாடல்களுக்கு போட்டியாக இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு வரையிலான சந்தையில் இந்த பிரனா எலக்ட்ரிக் ஆனது அறிமுகம் செய்யப்பட உள்ளது பிரணா எலக்ட்ரிக் பைக்கில் வழங்கப்பட உள்ள லித்திமியான் பேட்டரி ஆனது பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அதிக தொலைவு பயணிக்கும் வகையிலான வசதியையும் கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த பைக்கில் வழங்கப்பட உள்ள பேட்டரியானது அதிகபட்சமாக மீட்டர் டார்க்கினை வழங்கும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த பைக்கில் ரிவர்ஸ் மோடு உட்பட நான்கு விதமான மோடுகளை கொண்டிருக்கும் இந்த மோடுகளானது மிக சிறப்பான ரைடிங் பர்பார் வழங்கும் மேலும் இந்த பைக்கில் ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் நிறுவனம் மூன்று விதமான வெளியிட வேரியண்டை கிளாஸ் கிராண்ட் மற்றும் எலைட் ஆகும் இதில் அதிகபட்சமாக எலைட் கிடைக்க கிடைக்கவுள்ள பிளித்திமியன் பேட்டரி கொண்ட மாடலானது அதிகபட்சமாக இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கும் திறனுடன் கிராண்ட் என்ற மாடல் நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணிக்கும் திறனுடன் விளங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தனது முதல் மாடலை வருகின்ற செப்டம்பர் மாதம் வாக்கில் இந்தியாவில் இந்நிறுவனம் வெளியிட உள்ளது தொடர்ந்து அதனை தொடர்ந்து முன்பதிவும் நடைபெற உள்ளதால் மேலும் இந்நிறுவனத்தின் எழுபது சதவீத உதிரி பாகங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட உள்ளதால் விலை மிகவும் சவாலாக அமைந்திருக்கும் மேலும் இரண்டாம் கட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழும் இந்த பைக்கிற்கு சலுகைகள் வழங்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன தற்பொழுது வந்துள்ள எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி மேலும் இந்த பைக்கிற்கான விலையை குறைப்பதற்கான வாய்ப்பாக அமையும் நூற்றி அறுபது கிலோ எடையுடன் வரவுள்ள பிரணா எலக்ட்ரிக் பைக்கில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறிப்பாக கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களும் இந்த பைக்கில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த பைக் மா பாடலில் வழங்கப்பட உள்ள லித்தியமியான் பேட்டரியானது அதிகபட்சமாக இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் என்பதனால் எனவே பெட்ரோல் வேரியன்ட்டுகளை விட இந்த பைக் மாடலின் செலவானது மிக குறைவாக இருக்கும் என்பதால் வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பினை எஸ் வி நிறுவனம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எஸ்விஎம் வி பைக்ஸ் நிறுவனம் தனது தயாரிப்பினை அதிகபட்சமாக ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கும் திறனுடன் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் கட்டணத்தில் ஐநூறு கிலோமீட்டர் பயணிக்கும் திறனுடன் தயார் செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது இதுபோன்ற ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள ஆட்டோமொபைல் தமிழ் நியூஸ் ஊடகப்பக்கம் மற்றும் ஆடஒய் தமிழன் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம்